சமூகம் டிவி டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே செங்கடல் தாக்குதலை ஆதரிக்கும் சீனா குற்றஞ்சாட்டும் அமெரிக்கா என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பல மாதங்களாக ஈரான் ஆதரவு குதிகள் செங்கடலில் உள்ள வணிக கப்பலை தாக்கி உலகளாவிய விநியோகங்களை அச்சுறுத்தி கப்பல்களை வேறு வழிகளில் நடத்தும்படி கட்டாயப்படுத்தி செலவுகளை அதிகரித்து வருகின்றனர் காசா பகுதி மீதான இஸ்ரேலின் படையெடுப்பிற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலுடன் தொடர்புகளை கொண்டு கப்பல்களை இலக்கு வைப்பதாக ஏமனில் உள்ள போராளிகள் கூறுகின்றனர் ஆனாலும் பல இலக்குகளுக்கு இஸ்ரேலுடன் எந்த தொடர்பு இல்லை என்று குற்றம் சாட்டப்படுகின்றது கோதிகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் மற்றும் போராளிகளின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ள அமெரிக்கா செங்கடலை பாதுகாக்க உதவும் வகையில் இருவதற்கு மேற்பட்ட நாடுகளின் கூட்டணியை ஏற்றுள்ளது சீன ஆய்வாளர்கள் தங்கள் கடல்சார் உயிர் நாடு என்று அழைக்கும் பகுதியான செங்கடல் உள்ளது இந்த நிலையில் இவ்வாறு செங்கடலில் பல அட்டூழியங்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில் சீனா எந்த ஒரு கண்டனங்களையும் இதுவரை தெரிவிக்கவில்லை சீனாவின் இந்த நிலைப்பாடு சற்று வினோத விரோதமாகவும் இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது போர் நிறுத்தத்திற்கு கமாசுக்கு சலுகை வழங்கிய இஸ்ரேல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர்கள் கமாசுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க சலுகையை வழங்கியுள்ளனர் இது காசா பகுதியில் இன்னும் சில இஸ்ரேலிய பயண கைதிகளுக்கு ஈடாக பயங்கரவாத குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்களை விடுவிக்க அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர் ஒரு வாரத்திற்குள் காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும் ஒரு ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தையாளர்கள் நெருங்குவதாக தான் நம்புவதாக ஜனாதிபதி ஜோ பைடன் திங்களன்று தெரிவித்தார் இருப்பினும் முந்தைய நாளில் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு மேலும் ராணுவ நடவடிக்கை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் உள்ள சண்டையிடும் பகுதிகளிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான ஒரு திட்டத்தை போர் அமைச்சரவைக்கு முன்வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது நெதன்ஜாங்கு மக்களை வெளியேற்றும் திட்டம் குறித்த எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை மேலும் பேச்சுவார்த்தைகளில் அந்நிய செலவாணியை பெற அவர் ஒரு படையெடுப்பின் வாய்ப்பை பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய பயண கைதிகளை விடுவிக்க கமாஸ் ஒப்புக்கொண்டால் படையெடுப்பு ஓரளவு தாமதமாகலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் போரில் ரஷ்யா தோற்றி ஆக வேண்டும் மேக்ட்ரான் திட்டவட்டம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டு வருடங்களை கடந்து தீவிரமடைந்துள்ள நிலையில் உக்ரைனுக்கு உதவி வந்து அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் நிதியுதவி உக்ரைனுக்கு தொடர்ந்து கிடைப்பதில் பல்வேறு காரணங்களால் சிக்கல் நிலவுகின்றது உக்ரைனிடம் போதுமான அளவு ராணுவ தளவாடங்கள் இல்லாததால் தங்கள் நாட்டில் ரஷ்ய ராணுவம் முன்னேறி பிராந்தியங்களை கைப்பற்றுவதை தடுப்பது கடினமாக உள்ளது என்று உக்ரைன் அதிபர் வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்து உலக நாடுகளிடம் உதவி கேட்டு வருகின்றார் மேற்கத்திய நாடுகளின் ராணுவ உதவிகள் கிடைப்பது தாமதமாவதால் உயிரிழப்புகள் உக்ரைனின் பல பிராந்தியங்களை ரஷ்யாவிடம் இலக்கு நேரிடும் என்று உக்ரைன் ராணுவ அமைச்சர் கடந்த வாரம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகளின் சந்திப்பு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்றது இதில் பேசிய பிரான்ஸ் அரச அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் இப்போரில் ரஷ்யா வெற்றி பெறக்கூடாது ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்புடன் நிலையாக இருக்க ரஷ்யா இப்போரில் தோற்க வேண்டியது அவசியம் ரஷ்யா வெற்றி பெறாமல் இருக்க நாங்கள் அனைத்தையும் செய்வோம் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையுடன் தான் நாங்கள் போரிடுகின்றோமே தவிர ரஷ்ய மக்களுடன் அல்ல குறுகிய தூரம் மற்றும் தொலைதூர ஏவுகணைகளும் வெடிகுண்டுகளும் உக்ரைனுக்கு விரைவில் வழங்கப்படும் உக்ரைனுக்கு நட்பு நாடுகளின் ராணுவத்தை அனுப்ப வேண்டிய சூழல் வந்தால் அதையும் பரிசீலனை செய்வோம் என்று கூறியுள்ளார் சில தினங்களுக்கு முன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நேரடியாக மேற்கத்திய நாடுகளின் டிரானுவம் உக்ரைன் மண்ணிலிருந்து போரிடத் தொடங்கினால் அது ரஷ்யாவிற்கும் நெட்டோ கூட்டணி நாடுகளுக்கும் எதிரான போராக மாறும் என்று எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போர் நிறுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருப்பது ஏன் இந்தியா கேள்வி என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான எந்தவொரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் இருப்பது ஏன் என ஐநா பாதுகாப்பு அமைப்புக்கு இந்தியா கேள்வி எழுப்பியுள்ளது உக்ரைன் மீது அதன் அண்டை நாடான ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடங்கியது இரண்டு ஆண்டுகள் கடந்து நீடித்து வரும் இந்த போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனில் பல பகுதிகள் உருக்குலைந்துள்ளன ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட பல மேற்கத்தை பொருளாதார மற்றும் ராணுவ உதவிகளை அளித்து வருகின்றன இந்த நிலையில் உக்ரைன் போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து விட்டது குறித்து விவாதிப்பதற்கான ஐநா பொது சபையின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய ஐநாவுக்கான இந்திய தூதர் ருசிரா காம்ரோச் உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான எந்தவொரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் ஐநா பாதுகாப்பு அமைப்பு செயலற்றிருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் இது போருக்கான காலமல்ல என ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி வலியுறுத்தியதை குறிப்பிட்டு பேசிய அவர் உக்ரைனில் நிலவும் சூழல் குறித்து இந்தியா தொடர்ந்து கவலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் மனித உயிர்களை பலிகொள்வதன் மூலம் எந்தவொரு முடிவும் எட்டப்படாது என்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது மட்டுமே தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான ஒரே வழியாகும் என்று பேசியுள்ளார் உக்ரைனுக்கு தொடர்ந்து மனிதாபிமானம் மற்றும் பொருளாதார உதவிகளை இந்தியா வழங்கிடும் என்று அனைத்து உறுப்பு நாடுகளின் முழுமனதுடனும் கூடிய பங்களிப்பும் ஈடுபாடும் தான் நிலையான நீடித்த அமைதி நிலைத்திட முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார் சுவீடனை நெட்டோவில் இணைக்க ஒப்புதல் அளித்து கங்கேரி என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது நெட்டோ உலக வரலாற்றில் மிக சக்தி வாய்ந்த தற்காப்பு கூட்டணியாகும் மேலும் எழுபத்தை ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டணி இரண்டாம் உலக போரின் பின்னர் நிறுவப்பட்டது குறித்த கூட்டணியில் சேர ஸ்வீடன் நாடு அழைப்பு விடுத்திருந்தது இந்த நிலையில் கடந்த மாதம் துருக்கியின் பாராளுமன்றம் அதன் விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் அளித்த பின்னர் ஸ்வீடன் உறுப்புரிமைக்கு இன்னும் ஒப்புதல் அளிக்காத ஒரே நெட்டோ உறுப்பினராக கங்கேரி இருந்தது ஸ்வீடனில் நெட்டோ ஆணுகள் செயல்முறைக்கு கங்கேரிய பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளார் தை அமெரிக்கா வரவேற்கிறது என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெக்செல்வின் திங்களன்று தெரிவித்தார் கங்கேரியும் ஸ்வீடனும் சுமார் இரண்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு ஓர் விரோத போக்கில் இருந்து வந்த நிலையில் தற்போது ஒருவருக்கொருவர் சமரசம் செய்து வருகின்றனர் நெட்டோவின் புதிய உறுப்பினராக சுவீடனை ஏற்றுக்கொள்ள நாடாளுமன்றம் திங்களன்று வாக்களிக்க அளித்தது கங்கேரியும் சுவீடனும் நெட்டோ வருவதற்கு சார்பாக வாக்களித்தது இதேவேளை கங்கேரி நான்கு புதிய ஸ்வீடிஷ் தயாரிக்கப்பட்ட ஜே ஏஸ் முப்பத்தி ஒன்பது கிரீபன் ஜெட் விமானங்களை வாங்கும் ஒரு ஒப்பந்தத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடனான உறவில் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது மாலித்தீவு எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது இந்தியாவுடனான உறவில் குழப்பத்தை ஏற்படுத்துவது சாத்தியமில்லை என்று மாலித்தீவு நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் ஐநா நா முன்னாள் தலைவருமான அப்துல்லா ஷாகி தெரிவித்தார் சீன ஆதரவாளராக கருதப்படும் முகமது மூஜிஸ் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மாலைதீவு அதிபராக பதவியேற்றார் மாலித்தீவிற்கு மருத்துவ உதவி மற்றும் கடல் கண்காணிப்புக்காக அதிநவீன இலக்கரக ஹெலிகாப்டர்கள் டார்னியர் சிறியரக விமானம் ஆகியவற்றை இந்தியா வழங்கியது அவற்றை அந்த நாட்டில் பராமரித்து இயக்குவது உள்ளிட்ட பணிகளில் எண்பத்தெட்டு இந்திய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் அந்த வீரர்களை மார்ச் பதினைந்துக்குள் திரும்பப் பெறுமாறு அதிபர் மோயிஸ் இந்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் இதனால் மாலித்தீவு இந்திய அடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மாலித்தீவு ஊடகத்துக்கு அந்த நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் புதிய தலைவர் அப்துல்லா ஷாக்கித் அளித்துள்ள பேட்டியில் மாலித்தீவுடன் வரலாற்று ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மற்றும் பல வழிகளிலும் இந்தியா பிணைக்கப்பட்டுள்ளது பூகோளம் மற்றும் வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்து கூட்டாளியான இந்தியாவிடமிருந்து மாலைத்தீவு விலகி இருக்க முடியாது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியால் ஏற்பட்டு போது உதவிய நட்பு நாடுகளில் இந்தியா முதலாவதாக இருந்தது மாலைத்தீவு தலைநகர் மாலியின் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டபோது சில மணி நேரங்களில் சிறப்பு விமானங்கள் மூலம் இந்தியா தண்ணீர் அனுப்பியது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பரவல் தீவிரமாக இருந்தபோது மாலைத்தீவுக்கு உதவிய முதல் நாடு இந்தியா கடந்த உலகில் பொருளாதார ரீதியாக வேகமாக வளரும் நாடாக இந்தியா உள்ளது எனவே இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றம் காரணமாக பயனடையக்கூடிய அனைத்து வழிகளையும் ஆராய்வதில் மாலத்தீவு அரசின் கொள்கைகள் கவனம் செலுத்த வேண்டும் தற்போது மாலத்தீவின் வெளியுறவு கொள்கையில் அதிபர் மூயிஸ் அரசு மாற்றங்கள் செய்திருந்தாலும் இந்தியாவுடனான உறவில் குழப்பத்தை ஏற்படுத்துவது சாத்தியமில்லை என்று தெரிவித்தார் தன்னை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்க இந்தியா ஆதரவு அளித்ததென்று வெளியான தகவலையும் அப்துல்லா ஷாஹித் மறுத்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க